அண்மை செய்தி. மார்ச் 9ஆம் தேதி அதிமுக மாவட்ட செயலாளர்களின் கூட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இடைத்தேர்தலில் குறைவான வாக்குகள் பெற்ற நிலையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் மார்ச் 9ஆம் தேதி நடைபெறவிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான விவரங்களுடன் சிறப்பு செய்தியாளர் அபினேஷ் இணைந்திருக்கிறார். அபினேஷ், என்ன அறிவிக்கப்பட்டிருக்கிறது, விரிவாக சொல்லலாம். அதிமுகவின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வரும் 9ஆம் தேதி கட்சியின் இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அக்கட்சியின் தலைமை அலுவலகமான MGR மாளிகையில் நடைபெற உள்ளது. குறிப்பாக இந்த கூட்டத்தில் பல்வேறு முக்கிய அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட இருக்கிறது. குறிப்பாக அண்மையில் நடைபெற்று முடிந்த ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பான தோல்வி, மேலும் விரைவில் அஇஅதிமுகவுடைய பொதுச் செயலாளர் தேர்வை விரைவில் நடத்தி முடிப்பதற்கான சூழல் என்ன, அதற்கான தேவை இருக்கக்கூடிய குறித்தும் விவாதிக்கப்படுகிறது. மேலும் கட்சி இரண்டாக பிளவுபட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் ஓ பன்னீர்செல்வம் தனி அணியாக செயல்பட்டு வந்த நிலையில உச்சநீதிமன்ற தீர்ப்பு எடப்பாடி பழனிசாமி அணிக்கு தரப்புக்கு சாதகமாக வந்திருக்கக்கூடிய நிலையில அதை எவ்வாறு செயல்படுத்தி கட்சியை மேலும் எவ்வாறு அடுத்து பலப்படுத்துவது என்பது குறித்து பல்வேறு முக்கிய விஷயங்களை இந்த கூட்டத்துல எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடக்கக்கூடிய கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட இருக்கிறாங்க. எனவே அதற்காக வரும் 9ஆம் தேதி அனைத்து மாவட்ட செயலாளர்களுக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிமுகவுக்கு அமைப்பு ரீதியாக தற்பொழுது 82 மாவட்ட செயலாளர்கள் இருக்கிறாங்க. அந்த 82 மாவட்ட செயலாளர்களும் தலைமை கழக நிர்வாகிகளும் இந்த கூட்டத்துக்கு கலந்து கொள்ள இருக்கக்கூடிய நிலையில வரும் 9ஆம் தேதி நடக்கக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டம் காலை சுமார் 11 மணி அளவில் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. லாவணி, விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.